ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டு, ஃபார்முலா, டெஃபினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஏறக்குறைய 4.5 யூனிட்ஸ், நியர்லி 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்குது. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கு இன்னும் எக்ஸாக்டாக 1 மாதம்தான் இருக்குது. ஜனவரி 7ஆம் தேதி எக்ஸாம், கரெக்டாக 30 நாள், 29 நாள் தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். 30 நாள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். இந்த 30 நாளை நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை எப்படி படித்தா நம்மளால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, யூனிட் வைஸ் கீ பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. தியரம், ஸ்டேட்மெண்ட், டெஃபினேஷன், அந்த மாதிரி பார்த்த உடனே புரிகிற மாதிரி ஒரு வரியில் கீ பாயிண்ட்ஸ் யூனிட் வைஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூனிட் வைஸ் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. யூனிட் வைஸ் ஷார்ட்கட்ஸ் குறித்து வச்சுக்கோங்க. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, எம்சிக்யூஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரியல் அனாலிசிஸில், ஓஆரில், மெக்கானிக்ஸில், அதில் உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நிறைய எம்சிக்யூஸ் போட போட அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக மெமரைஸ் ஆகும். நிறைய திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க மெமரைஸ் ஆகும். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிப்பீட்டடாக படிங்க. ரிப்பீட்டட் ஸ்டடி தான் வந்து ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக படிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த வந்து ரிப்பீட்டடாக படிக்கிறது அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, யூனிட் 1 லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை திரும்ப திரும்ப படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு தடவை படிக்கிறதுக்கும் 2வது தடவை படிக்கும்போது, 3வது தடவை படிக்கும்போது, 4வது தடவை படிக்கும்போது நிறைய புரிதல் ஏற்படும். அதனால் ரிப்பீட்டடாக படிக்கணும். ரிப்பீட்டடாக எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து இருக்கும். அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே எந்த கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி தான், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். கடைசி முக்கியமான விஷயம் வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது. நிறையா டெஸ்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா என்ன செய்யும், ஃபெமிலியர் ஆகும். இந்த மாதிரி இந்த 6 பாயிண்ட்டையும் திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிட்டிங்கன்னா அந்த கீ பாயிண்ட்ஸை டெய்லி 1 தடவை பார்த்துட்டே இருங்க. 10 யூனிட் கீ பாயிண்ட்ஸையும் தினம் 1 தடவை ஒரு கோத்ரூ, தினம் 1 தடவை கோத்ரூ, ஃபார்முலாவும் அது மாதிரி தான், தினம் 1 தடவை கோத்ரூ பண்ணுங்கள். அதுதான் ரிப்பீட்டட் ஸ்டடிஸுங்கிறது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்மக்கிட்ட எம்சிக்யூஸை ஷார்ட்கட்ஸில் சொல்லி 45 டெஸ்ட்டு வைக்கிற ஒரு கிராஷ் கோர்ஸ் இருக்குது. இந்த கடைசி 1 மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தியரி பார்த்து எல்லாம் படிச்சுட்டு வேணுமா இப்போ எக்ஸாமுக்கு போனீங்கன்னா அது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே இருக்காது. எந்த அளவுக்கு நிறையா எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய சக்ஸஸ் ப்ராபபிலிட்டியை ரைஸ் பண்ணும். அதனால் நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிராஷ் கோர்ஸ் மீன்ஸ் 10 யூனிட்டுக்கும் அவ்வளோ செக்ஷன்ஸ்க்கும் எந்தெந்த இடத்துலலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஷார்ட்கட்ஸை சொல்லி 45 டெஸ்ட்டும் வைக்கிறேன். அந்த அதில் வந்து 2 மார்க் டெஸ்ட்டு, கிளப் யூனிட் வைஸ் கிளப் பண்ண டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து டோட்டலாக 45 டெஸ்ட் வைக்கிறேன். இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4000 எம்சிக்யூஸ்க்கு மேலே ப்ராக்டிஸ் ஆயிரும். இந்த 4000 எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஃபெமிலியர் ஆகிடும். இந்த கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கிறத காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள், என்னுடைய ஷார்ட்ஸை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.